वेलकम टू नम्म वीट वैरायटीज इंद वीडियो ला एंगे वीट तोटत्ता तां सुत्ती पाक्क पोरों वांगे एन्नेन मरलां वच्चिरुक्कोंद्रत पाक्कलां इदु सात्तुकोड्डी मरम इंद मरम वच्चि ओरु 4 इयर्स्लये नल्ला काय काय्क्क आरम्बिच्चिरुच्चु नल्ला ओव्वोरु सात्तुकोड्डियुम नल्ला पेरुसु पेरुसा इरुक्कुम நாங்கள் இதுக்கு உரம்ன்றது வெறும் தண்ணி மட்டும்தான் இது வரைக்கும் ஊற்றிட்டுருக்கோம். வேறு எந்த உரமும் வைக்கிறதில்ல. அதுக்கே காய் வந்து ஒரு வருஷத்துக்கு 600லேருந்து 700 காய் இந்த ஒரு மரத்தில் இருந்தே பறிக்கலாம். அவ்வளோ நிறையா காய்கள் வரும். இந்த ஒட்டு செடின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி செடி தான் நாங்கள் வாங்கி வச்சோம். ஒரு செடியை வந்து 600 ரூபீஸ்க்கு வாங்கினோம். 4 இயர்ஸ்லேயே நல்லா காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் ஒவ்வொரு கிளையிலையும் நிறைய காய்கள் வந்து தொங்குது. ஒவ்வொரு பழமும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். நம்ம ஜூஸ் பிழிஞ்சோன்னா ஒரு கிளாஸ் ஜூஸ் எடுக்கலாம். அந்தளவுக்கு நிறைய தண்ணி இருக்கும் இந்த ஒரு பழத்தில். லைட்டாக மஞ்சளாகும் போதே அந்த பழத்தை நாங்கள் பறித்து வச்சுருவோம். ஜூஸ் சூப்பராக வரும். அதுலேயே ரொம்ப தூரத்தில் இருக்க பழத்தெல்லாம் இந்த மாதிரி ஒரு கொண்டியை வச்சு தான் நாங்கள் பறிப்போம். ஒவ்வொரு கிளைக்கு நடுவில் பெரிய பெரிய கட்டை கொடுத்துருப்போம். ஏன்னா இந்த பழத்தோட வெயிட் தாங்க முடியாமல் கிளை உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்கறதுக்காக வச்சுருக்கோம். இன்றைக்கே ஒரு 50 பழத்துக்கு பறிச்சிருக்கோம். இது செகண்ட் டைம் நாங்கள் பறித்த பழம். எங்கள் வீட்டில் இருக்க சப்போட்டா மரம் பாருங்கள். இந்த மரம் ஃபுல்லாக வெறும் சின்ன சின்ன பிஞ்சாக தான் இருக்கும். இப்போ தான் வந்து காய் வச்சிட்ருக்கு. இன்னும் சீசன் வரல. ஏப்ரல் மே ஜூன்லலாம் நல்லா காய் சூப்பராக இருக்கும். அப்படியே வாயில் போட்டவுடனே கரையிற அளவுக்கு இருக்கும். பாருங்கள் ஃபுல்லாக வெறும் மரம் ஃபுல்லாக வெறும் சின்ன சின்ன பிஞ்சாக தான் இருக்கும். இதுவும் வந்து ஒட்டு மரம் தான் வாங்கி வச்சோம். மார்ச் மாதம்லாம் மரத்தில் நல்லா பழம் இருக்கும். அணிலாம் வந்து சாப்பிடும். பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சோடனே கரைஞ்சிரும். தேன் மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மரத்தோட பழம். வீட்டை சுற்றி ஃபுல்லாக ஒரு 15 தென்னை மரம் இருக்குது. அதில் இப்போ தான் நல்லா காயெல்லாம் வந்திருக்கு. மரத்துக்கு மேலே ஏறி தேங்காய் பறிக்க முடியாதுன்றதுனால நாங்கள் அப்படியே விட்டுருவோம். அதே காஞ்சு கீழே உதிர்ந்துடும். அதில் இருக்க தேங்காய் எடுத்து செக்கில் கொடுத்து எண்ணெயை ஆட்டி எடுத்துப்போம். தேக்கு மரமும் வச்சுருக்கோம். இது வந்து கொய்யா மரம். இப்போ சீசன் இல்லாதனால எந்த பூவும் இல்லை. இது மாங்காய் மரம். இது வந்து சாதாரண நம்ம சாப்பிட்ட மாம்பழத்துலேருந்து அந்த கொட்டையை ஊண்டி வச்சதில் வந்தது தான். வெறும் பூவாக இருக்குது இப்போது. இதுதான் நார்த்தங்காய் மரம். எலுமிச்சை மரம், நார்த்தங்காய் மரம், சாத்துக்குடி எல்லா இலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். காய் வச்சு தான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியுது. பாருங்கள் நல்லா பழுத்திருக்கு மேலே. கை கேட்ட தூரத்தில் ஒரு நார்த்தங்காய் இருக்குது. நான் அதை பறித்து காட்டுறேன். எவ்வளோ பெரிய காய் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நல்லா வேக வச்சு ஊறுகாய் போட்டால் சூப்பராக இருக்கும். இந்த நார்த்தங்காவை பழத்தில் ஊறுகாய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காயை விட. இது கேரட் செடி. இது பீட்ரூட்டு. இது பாலக்கீரை. இது முருங்கை மரம். பக்கத்துலேயே பப்பாளி மரமும் வருது. இதெல்லாம் நாங்கள் வெறும் தண்ணி மட்டும்தான் ஊற்றுறோம். எல்லா செடிக்கும் வேறு எந்த உரமோ எதுவுமே வைக்கிறதில்ல. இது செம்மரம்னு சொல்லுவாங்கல்ல, ரெட் சாண்டல்வுட். அது இப்போ தான் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். ஒரு 15 செடி வாங்கி வச்சுருக்கோம். அது பாருங்கள் வச்சே வந்து 1 மந்த் தான் ஆகுது. இப்போ தான் வந்து கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. சந்தன மரமும் வாங்கி வச்சுருக்கோம். இந்த ரெட் சாண்டல்வுட் வந்து எல்லா இடத்துலையுமே வரும். ஆனால் சந்தன மரத்துக்கு வந்து கொஞ்சம் நிழல் தண்ணி வந்து நிறையா தேவைப்படும். நர்சரியிலலாம் நம்ம சொல்லி வச்சோன்னா இந்த மரம் கொண்டு வந்து தருவாங்க செடியாக. ஆனால் அதோட காஸ்ட்டு 300 to 400 சொல்லுவாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு செடியோட காஸ்ட் வந்து 7 ரூபீஸ் தான். செம்மரமும் சந்தன மரமும் வீட்டில் வளர்க்கலாம். வெட்டும்போது மட்டும்தான் கவர்மெண்ட் கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்கும்.
ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து டீட்டெயில் எல்லாம் சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. எங்கள் வீட்டு தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம வீட்டு வெரைட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.